இவர்தான் இந்த கதையோட ஹீரோ. இவர் பேரு ஜான். இவர் ஒரு காட்டுக்குள்ள தனியா போய்கிட்டு இருக்காரு. இவரை ஃபாலோ பண்ணி யாரோ வர மாதிரியே இவருக்கு தோணுது. இவர் பின்னாடி திரும்பியும் பாக்குறாரு, ஆனா யாருமே வரல. படர்ந்த காட்டுக்குள்ள இவர் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இவர் போக போக சுத்திக்க இருக்கிற அந்த செடிகள் அப்புறம் அந்த புதர்கள் எல்லாமே அசைய ஆரம்பிக்குது. இவருக்கு ஒண்ணுமே புரியல. பறவைகள்லாம் கூட்டம் கூட்டமா பறந்து போகுது. அப்புறம் தூரத்துல ஓனாய் கூட்டங்களோட சத்தம் கேக்குது. ஜானை சுத்தி அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்கிற மாதிரி இருக்கு. இவர் தொடர்ந்து போய்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அவரு முன்னாடி ஒரு பூனை குதிக்குது. குதிச்சு அவரவே பாக்குது. இது சாதாரண பூனை தான், இதுக்காகவா நம்ம பயந்தோம் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் தொடர்ந்து போய்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ஒரு பெண்ணோட அழுகும் குரல் கேக்குது. அந்த பெண் எப்படி அழுகுறாங்க அப்படின்னா, நான் ரொம்ப வாழ விரும்பினேன், ஆனா என்னைய அடிச்சே கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த பொண்ணு அழுகிற மாதிரி இருக்குது. ஜானுக்கு சாக்காயி பின்னாடி திரும்பி பாக்குறாரு. அப்படி யாருமே கிடையாது. சடனா முன்னாடி திரும்புறாரு. ஒரு பெண்ணோட உருவம் ரொம்பவே அகோரமா இவர் கண்ணு முன்னாடி வந்துட்டு போ. அந்த அமானுஷ்ய உருவத்தை பார்த்த ஜான் தலை தெரிக்க ஓடி போறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் தூங்கிட்டு இருக்காரு. தூக்கத்துல இருந்து ரொம்பவே பதட்டமா எந்திரிக்கிறாரு. இதுவரைக்கும் அவர் போனாருல, அது எல்லாமே கனவுதான். இதுவரைக்கும் நடந்த எல்லாமே ஜானோட கனவுதான். ஜான் ரொம்பவே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எதுக்காக நமக்கு இந்த மாதிரியான கனவு வந்துச்சு, இவ்வளவு மோசமா இருந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு கோர்ட்டுக்கு போறாரு. அங்க கோர்ட்ல இவரோட வழக்கு தான் தொடருது. அதாவது என்ன அப்படின்னா, இவரோட மனைவிய மனைவியோட அண்ணனே அடிச்சு கொண்டுட்டாரு அப்படின்னு இவரே கேஸ் கொடுத்திருக்காரு. அந்த வழக்கு தான் தொடர்ந்துகிட்டு இருக்கு. கோர்ட்ல இவருக்கும் ஹீரோயினியோட அண்ணனுக்கும் வாக்குவாதங்கள் நடக்குது. ஹீரோயினியோட அண்ணன் சொல்றாரு, அவர் என்னோட தங்கச்சி, நானே எப்படி கொல்லுவேன், எனக்கு எப்படி மனசு வரும், நான் கொல்லல அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காரு. குற்றவாளி கோட்ல நின்று ஹீரோயினியோட அண்ணன் ஹீரோயினிய நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்காரு. என் தங்கச்சியை நான் கொல்லல அப்படின்னு இதவே தான் மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கோர்ட்ல இருந்தவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ஷாக் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்டிகேஷன் குழு இருக்கும்ல, அவங்க இந்த ஸ்டோரிக்கான அதாவது இந்த கேஸுக்கான டீட்டெயில்ஸை கேதர் பண்றாங்க. ஜானோட மனைவி யாரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க. ஜானோட மனைவி பேர் தான் ஜெசிகா. ஜெசிகா கிராமப்புறங்கள்ல வளர்ந்த பெண்ணு தான். அவங்களுக்கு வெளிநாகரிகம் எதுவுமே தெரியாது. ஜெசிகா கூட பிறந்தது ஒரே ஒரு அண்ணன், அப்புறம் ஜெசிகா தான். ஜெசிகா அவங்களோட கிராமத்துல ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்த ஒரு பெண்ணு தான். ஜெசிகாக்கு அந்த கிராமத்துல நண்பர்கள் அப்படின்னு யாருமே கிடையாது. தோட்ட வேலைகளை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வளர்க்குற ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு அதுங்களோடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஜான் வந்து டவுன்ல பிறந்தவர் தான். ஜானோட பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, கிராமத்துல இருக்க நம்ம பாட்டியை போய் நீ ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக பாட்டியை பார்க்கறதுக்காக ஒரு கிராமத்துக்கு வராரு. அவர் எந்த கிராமத்துக்கு வராரு அப்படின்னா, நம்ம ஜெசிகாவோட ஊருக்கு தான் வராரு. ஜெசிகாக்கு பக்கத்து வீட்டுலதான் அவங்களோட ஜானோட பாட்டி வாழ்ந்து வர்றாங்க. அதனால ஜான் வந்து பக்கத்து வீட்லயே குடி போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல நண்பர்களா பழகி அங்க இருக்கிற ஊர் எல்லாத்தையுமே சுத்தி காட்டியிருக்காங்க ஜெசிகா. அதுக்கப்புறம் அது காதலா மாறிருக்கு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே எங்க போனாலும் ஒன்னா போறது ஒன்னா வர்றது இந்த மாதிரி இருந்திருக்காங்க. அப்போ ஜான் சொல்லியிருக்காரு, நான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன், நீ என்ன சொல்ற அப்படின்னு. இவங்களும் ஜெசிகாவும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஜெசிகா இருந்துட்டு கேக்குறாங்க, மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னையும் டவுனுக்கு கூட்டிட்டு போயிருவீங்கல்ல அப்படின்னு. அதுக்கு ஜான் இருந்து சொல்றாரு, கட்டாயமா டவுனுக்கு கூட்டிட்டு போவேன், அங்க கூட்டிட்டு போய் உனைய சந்தோஷமா வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமா ஒரு காட்டுக்குள்ள குட்டியா ஒரு சர்ச் இருக்கு, அந்த சர்ச்சில் மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. மேரேஜுக்கு ட்ரெஸ், ஜுவல்ஸ் அப்படின்னு ஜெசிகாக்கு ஜான் எல்லாமே வாங்கி தந்து மேரேஜும் பண்ணிக்கிறாரு. ரொம்பவே ஹாப்பியா இருக்கிறாங்க ரெண்டு பேரும். மறுநாள் அந்த கிராமத்துக்கு ஒரு பொண்ணு வர்றாங்க. அந்த பொண்ணு யாரு அப்படின்னா, டவுன்ல இருக்கிற ஜானோட லவ்வர் தான் அந்த பொண்ணு. இங்க வந்ததுக்கு அப்புறம் ஜானு மேரேஜ் பண்ணிட்டான் அப்படின்னு தெரிஞ்சதும் ரொம்பவே கோபப்படுறாங்க. ரெண்டு பேத்துக்கும் வாக்குவாதங்கள் ரொம்பவே பலமா நடக்குது. டவுன்ல இருந்து வந்த பொண்சிகாவோட அண்ணன் ஜான் போய் பயங்கரமா சண்டை போட்டு என்
என் தங்கச்சியை ஏமாத்திட்ட அப்படின்னு சண்டை போறாரு. அதுக்கப்புறம் ஜெசிகாட்ட வந்து, நான் தான் உனக்கு சொன்னேன்ல முன்னாடியே இந்த பையன் வேண்டாம் அப்படின்னு நீ கேட்டியா அப்படின்னு பயங்கரமா ஜெசிகாவை அழிச்சு இழுத்துட்டு போறாரு. மறுநாள் ஜான்க்கு நியூஸ் வருது. என்னன்னா, ஜெசிகா எங்க தேடியும் கிடைக்கல, எங்க போனாங்கன்னு தெரியல அப்படின்னு நியூஸ் கேள்விப்படுறாரு. இதை கேட்டு போலீஸ் ஸ்டேஷன்லயும் போய் கம்ப்ளைண்ட்டும் பண்றாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல ஜான் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ண பொண்ணு, அந்த பொண்ணு எனக்கு வேணும், ஆனா அவங்களோட அண்ணன் வந்து அடிச்சு இழுத்துட்டு போனதை நான் பார்த்தேன், அநேகமா அவர் தான் கொலை பண்ணியிருப்பாரு அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கு. இதனாலதான் ஜெசிகாவோட அண்ணனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டி போயிருக்காங்க. இந்த கேஸ்ல ஜெசிகாவை காணோம், அது மட்டும் இல்லாம ஜெசிகா கொலை செய்யப்பட்டிருப்பாங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே டவுட் இருக்கு. யார் கொலை செஞ்சிருப்பா அப்படின்ற டவுட்டும் இருக்கு. இதுக்கிடையில ஜெசிகாவோட அம்மா ரொம்பவே சோகமாக உட்காந்துருக்காங்க. மகளை நினச்சி அவங்களோட கனவுல அவ வந்து, அதாவது ஜெசிகா வந்து நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஜெசிகாவோட அம்மா மறுநாள் கோர்ட்டுக்கு வர்றாங்க. என்னோட கனவுல என்னோட மகள் வந்து நடந்த உண்மையெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு ஜட்ஜு கிட்ட சொல்றாங்க. அதுக்கு நீதிபதி வந்துட்டு சொல்றாரு, கண்ட கனவுகளை சாட்சியங்களா எடுத்துக்க முடியாது அப்படின்னு. ஆனா ஜெசிகாவோட அம்மா பேசும் பொழுது ஜெசிகாவோட அம்மா வாய்ஸ்ல பேசாம ஜெசிகாவோட வாய்ஸ்ல பேசுறாங்க. அதனால அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே செம்ம ஷாக்கிங்கா ஆயிருது. ஜெசிகாவோட குரல்ல ஜெசிகாவோட அம்மா பேசுறாங்க. எல்லாத்துக்கும் ஷாக் ஆகுது. கடைசியில பார்த்தா அவளோட, அதாவது ஜெசிகாவோட ஆன்மா தான் ஜெசிகாவோட அம்மா உருவத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்கு. ஜெசிகா என்ன சொல்றா அப்படின்னா, ரெண்டு பேத்துக்கும் சண்டை வந்து எங்க அண்ணா என்னை இழுத்துட்டு போனது உண்மைதான், அதுக்கப்புறம் அவர் விட்டுட்டு போயிட்டாரு, நான் ஒரு இடத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல ஜானும் அவரோட லவரும், அதாவது டவுன்ல ஒரு பொண்ணை லவ் பண்ண அந்த பொண்ணு ரெண்டு பேரும் வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் எனக்கும் அந்த பொண்ணுக்கும் வாக்குவாதங்கள் அதிகமாச்சு. அதுக்கப்புறம் ஜான் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாம அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி கைகலப்பா ஆயிருச்சு. ரெண்டு பேத்துக்கும் சண்டை வந்து, சண்டையில் ஜான் வந்து என்னை கொலை செஞ்சிட்டாரு. அதாவது ஜானும் ஜானோட லவ்வரும் சேர்ந்து என்னைய கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணி அங்கே இருக்க காட்டுக்குள்ளே என்னைய புதைச்சிட்டாங்க அப்படின்னு ஜெசிகாவோட அம்மா ரூபத்தில் ஜெசிகா சொல்கிறாங்க. இதை கேட்டதும் கோர்ட்டில் இருந்த எல்லாத்துக்குமே தூக்கி வாரி போட்டுருச்சு. அதுக்கப்புறம் நீதிபதி இருந்துட்டு கேட்குறாரு, இதுக்கு ஏதாவது சாட்சிகள் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் ஜெசிகா இருந்துட்டு சொல்கிறாங்க, எனக்கும் ஜான்க்கும் மேரேஜ் ஆயிருச்சு, நாங்க ரெண்டு பேரும் மோதிரங்களை மாத்திக்கிட்டோம். அப்போ நாங்க ஒரே மாதிரியான மோதிரங்களை மாத்திக்கிட்டோம். என்னோட மோதிரமும் என் கையில இருக்கு. அதே மாதிரி என்னோட பிணத்தை நீங்க தோண்டினீங்கன்னா ஜானோட மோதிரம் என்னோட கைக்குள்ள இருக்கும் அப்படின்னு. இந்த டைம்ல தான் கோர்ட்ல இருந்த ஜானுக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. அதாவது அவர் கையவே இப்பதான் அவர் பார்க்கவே ஆரம்பிக்கிறாரு. கைய பாக்குறாரு, அந்த மோதிரம் அவர் கையில இல்ல. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க எல்லாம் அந்த காட்டு பகுதிக்கு போறாங்க. போய் ஜெசிகாவோட உடலையும் எடுக்கிறாங்க. எடுத்து கையை விரிச்சு பார்க்கும்போது ஜானோட மோதிரம் கைக்குள்ள இருந்திருக்கு. அதாவது ரெண்டு பேரும் சண்டை போடும்போது ஜெசிகா கையிலிருந்து மோதிரத்தை உருவியிருக்காங்க. அந்த விஷயம் வந்து ஜானுக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் ஜான் வந்து ஜெசிகாவை கொலை பண்ணிட்டு அந்த காட்டுக்குள்ள புதைச்சிட்டு ஜானும் ஜானோட லவரும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. இதை சொன்னதுக்கு அப்புறம் ஜெசிகாவோட அம்மா மயங்கி விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க நார்மல் நிலைக்கு வந்துடுறாங்க. போலீஸ்காரங்க எல்லாமே ஜானை கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் விசாரிக்கும் போதுதான் தெரியுது, ஜான் எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டாரு. நான் தான் ஜெசிகாவை கொலை பண்ணோம், நானும் என்னோட லவ்வரும் சேர்ந்துதான் கொலை பண்ணோம். அவங்க என்னோட லைஃபுக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸா இருந்தாங்க, அதுக்காக தான் நாங்க கொலை பண்ணோம் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜான் ஜெயிலுக்கும் போறாரு. ஜெயில போய் ஒவ்வொரு நைட்டும் அவரால் தூங்க முடியாம போகுது. ஏன்னா ஒவ்வொரு நாள் நைட்டும் ஜெசிகாவோட குரல் வந்து அவருக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. நான் வந்து வாழ விரும்புறேன், என்னைய அனாவசியமா நீங்க கொண்டுட்டீங்க, நான் ரொம்ப வருத்தத்துல இருக்கிறேன், அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியான அழுகும் குரல்ல ஜெசிகாவோட வாய்ஸ் ஒவ்வொரு நாள் நைட்டும் கேக்குது. இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சு.